அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் யாருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரெகுலராக கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டில் கன்சல்டேஷன் வரவங்களில் ஒரு 20% இந்த மறு திருமணங்கள் அல்லது திருமணத்தில் பிரச்சனை அப்படின்ற கன்சல்டேஷன் வருது. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு முழுவதுமாக நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். முதல்ல திருமணம் அப்படின்றத குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஏழாம் பாவம். ஏழாம் பாவ ஆதிபத்திய கிரகம், ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முதல் திருமணத்தை குறிக்கின்றன. அதுபோல் ஒரு ஜாதகத்தில் மறு திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். 11ஆம் வீட்டின் அதிபதியினுடைய வலு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் தான் இரண்டாவது திருமணத்தை ஒரு ஜாதகருக்கு நடத்தி வைக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து முதல் திருமணம் வந்து யோகமாக இருக்குமான்னா கண்டிப்பாக 130% நபர்களுக்கு முதல் திருமணம் யோகமாக இருக்காது. 30% பேர் வந்து கண்டிப்பாக மறு திருமண அமைவுகள் அல்லது முதல் திருமணத்தில் திருப்தி இல்லாமல் தான் இருப்பார்கள் அப்படின்றது தான் விதி. இந்த அமைவுகளில் மெஜாரிட்டியாக கேட்கக்கூடிய சந்தேகம், பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, விவாகரத்து பண்ணிடலாமா, மறு திருமணம் நடக்குமான்ற கன்சல்டேஷன் தான் அதிகமாக வருது. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம பண்ணுறோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க, உங்களுடைய 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நட்பு பெற்றவராக தான் இருப்பார். இதில் மாற்றமே கிடையாது. 7 கூடையவரும் 11 கூடையவரும் நட்பு பெற்றவர்ன்றத நம்ம மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம். மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி யாராக வருவார்? சுக்கிரனாக வருவார். 11க்கு அதிபதி யாராக வருவார்? சனிமகனாக வருவார். இரண்டு பேருமே நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள். ரிஷபத்தை எடுத்துக்கிட்டீங்கனால 7க்கு அதிபதி செவ்வாய், 11க்கு அதிபதி குரு. குருவும் செவ்வாயும் நட்பு வட்டாரத்திற்குரியவர்கள். மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கனால 7க்கு அதிபதி குரு, 11க்கு அதிபதி செவ்வாயாக வருவார். இதே செனாரியோ, இதே காம்பினேஷன் தான். 12 லக்னத்திற்கும் 7, 11ஆம் அதிபதிகள் நட்பு பெற்றவர்கள் தான். அப்ப என்ன விதிகள் சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல திருமணம் என்பது 7 முதல் திருமணமோ மறு திருமணமோ இரண்டு ஆதிபத்திய கிரகங்களும் நேர்மையாக ஒற்றை பண்பு கொண்ட கிரகங்கள்னு சொல்லுது, நட்பு கொண்ட கிரகங்கள்னு சொல்லுது. அப்ப என்ன விதினா, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்ததிபதி முழு வலுவை இழந்து 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு முதல் திருமணம் திருப்தி இருக்காது. முதல் திருமணத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், வம்புகள் இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கும். அதே ஜாதகத்துல 11ஆம் இடம் வலுத்து இருந்தால், 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்று வலுவாக அந்த 11ஆம் அதிபதி இருக்கிறார்னா ஜாதகருக்கு மறு திருமணம் நடக்கும். எப்ப நடக்கும்? தசாபுத்திநாதன் 11ஆம் இடத்திற்கு நன்மையா இருக்கும் பொழுது மறு திருமணம் நல்ல முறையில இருக்கும். சில பேருக்கு 11ஆம் இடமும் வலு குறைந்திருக்கும், 7ஆம் இடத்துல இருள் கிரகமும் 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் என்ன பண்ணணும்? குடும்பம் பிரச்சனையோட தான் போகும், பார்ட்னரோட சண்டை சச்சரவுகளோட தான் வாழ்க்கை போகும். அவர்கள்லாம் என்ன பண்ணணும்னா, யோக தசை வரும்பொழுது குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், அபயோக தசை நடக்கும்பொழுது பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருக்கும். அவர்கள்லாம் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை இழுத்து பிடித்து ஓட்ட வேண்டும். பார்ட்னரோட கண்டிப்பா சண்டை சச்சரவுகளோட தான் வாழ்க்கை போகும். அப்ப மறு திருமணம் யாருக்கு இருக்கும்னா, 7ஆம் இடத்ததிபதி வலு முழுவதும் இழந்து 11ஆம் இடத்ததிபதி வலுவெற்றால் அந்த ஜாதகருக்கு மறு திருமணம் உண்டு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திடும். இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும், 7ஆம் இடத்ததிபதி வலு குறைஞ்சிட்டார், ரொம்ப வலு இழந்துட்டார், ஆனா 11ஆம் இடத்ததிபதி வலு பெற்றிருக்கிறோம், இன்னும் எனக்கு முதல் திருமணமே நடக்கலையே, முதல் திறமே நடக்கலையே அப்படின்னு கேட்கிறவங்க, 30 வயதை கடந்து 7ஆம் இடம் வலு குறைந்து 11ஆம் இடம் வலுவெற்று 30 வயது கடந்தவர்களுக்கு ஒரே திருமணம் தான், இதுல விதி உண்டு. காரணம் ஏன் சொல்றோம்னா, 7ஆம் இடத்ததிபதி வலு இழந்திருக்கிறார்னா எப்போ அந்த ஜாதகர் 25 வயது அல்லது 27 வயதுக்குள்ள திருமணம் பண்றாரோ அவர்களுக்கு மட்டும்தான் மறு திருமணம். 7ஆம் இடத்ததிபதி வலு குறைந்திருக்கிறார், அங்க இருள் கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது, 11ஆம் இடம் வலுத்திற்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னா 30க்கு பிறகு திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே திருமணம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நிறைய இந்த அப்பாயின்மெண்ட் வருது, நம்ம பொது வழியில சொல்லிடுறோம், 11ஆம் இடம் வலுத்திருக்கு, 7ஆம் இடம் வலு குறைஞ்சிருக்கு, இன்னுமே திருமணம் ஆகலையே, 31 வயசு ஆகுது, இப்ப திருமணம் நடந்தா உடனே விவாகரத்து நடந்துருமான்ற கேள்வி கேட்பீங்க. அதற்கானதுதான், 30 வயதை கடந்து விட்டால் ஒரு திருமண அமைவுகள் தான் சுய ஜாதகத்தின் அடிப்படையில. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, இந்த திருமணத்தை விவாகரத்து செய்து விடலாமா அப்படின்ற கேள்வியும் வருது, அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கலாம். 11ஆம் இடம் வலுத்திருக்கு, ஜாதகத்துல 7ஆம் இடமும் வலுத்திருக்கு, நடப்பு தசைநாதன் 7ஆம் இடத்திற்கு தான் யோகமா இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லலாம், மேஷ லக்னத்திற்கு 7ஆக்கு அதிபதி சுக்கர பகவான்னு சொல்லிட்டோம், அடுத்து 11ஆம் இடம் அதிக வலு, சுக்கரன் நீசபங்க யோகத்துல இருக்கிறார், கன்னியில இருக்கிறார், புதனோடு கூடி இருக்கிறார். என்ன பண்ணும், சனி பகவான் 11ல ஆட்சி பெற்றிருக்கிறார், சுக்கரன் முதல்ல வலுக்கல, அப்ப என்ன பண்ணும், ஆரம்பத்துல குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அடுத்து நடக்கிறது சுக்கர தசை நடக்கும் போது, புதன் தசை நடக்கும் போது, ஏன் சனி தசை நடந்தா கூட அந்த முதல் திருமணம் தான்.
அந்த திருமணத்துல தான் நீங்க வாழ்க்கையை வாழணும். அந்த திருமணம் தான் உங்களுக்கு யோகம். கேது தசை நடப்புல இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த திருமணம் தான் உங்களுக்கு உதவி புரியோ செய்யும். அப்போ உங்க ஜாதகத்துல பல கோணங்கள்ல பார்க்கணும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய சூழலை மட்டும் பார்க்காமல் எதிர்காலத்தை சற்று சிந்தித்து பாருங்க. நிறைய ஜாதகங்கள்ல எப்படி விவாகரத்து நடக்குதுன்னா எதிர்பாராமல் திருமணம். ஏழாம் இடம் இருள் பொருந்திய நிலையில இருந்துரும். சிறு வயதிலே திருமணம் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நிலையத்தில் இருக்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. ஒரு 27 வயது அல்லது 29 வயதுக்குள்ள திருமணம் பண்ணிடுறீங்க. ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா 11ஆம் இடத்தினுடைய வலுவை பார்த்து விட்டு கண்டிப்பா நீங்க விவாகரத்து பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரகிளான லைஃபா வாழணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் 11ஆம் இடம் வலுத்து இருந்தா கண்டிப்பாக நீங்கள் விவாகரத்து செய்து விட்டு மறு திருமணம் பண்ணலாம். ஆனா 11ஆம் இடமும் வலி வரல, 7ஆம் இடம் இருளா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வாழ்க்கையை தான் அனுசரிச்சு ஓட்டக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதுல மேலும் கிரக இணைவு பார்வையை பார்த்து பலனை பொருத்தி பார்த்துங்க. பட் இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல மறு திருமணத்திற்கு 11ஆம் இடமே முக்கிய பொறுப்பு வகிக்கிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.